எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான டேஸ்டியாக ஒரு கோக்னட் சட்னி, தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப் தேங்காய், ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை சென்னா, அப்புறம் ஒரு நாலஞ்சு ஆறு கேஷ்யூ எடுத்துருக்குறேன், கொஞ்சம் புடி. ஸோ இந்த கேஷ்யூ போடுறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த சட்னியோட சட்னிக்கு வந்து ஒரு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் டைரக்டாகவே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தேங்காய் ஜாரில் போட்டுடுறேன். ஜாரில் தேங்காய் அது கூட இந்த எடுத்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புளி, கேஷ்யூ, புதினா எடுத்து வச்சு இந்த கடல உடச்ச கடல சொல்லுவோம் நாங்கள், கிராம் சன்னா சன்னா கிராம் இது கூட நான் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு கூட நான் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூரம் அரைச்சிக்கணும். நான் இது உங்களுக்கு இது அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாளித்து இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் நல்லா வெறியணும். அது கடுகு இந்த ஜீரா இதெல்லாம் வெறிஞ்சிட்டு போயிட்டு பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இத்தை என்ன பண்ணோம், நம்ம இதை எடுத்து சட்னியில் போட்டுடலாம். இப்போ இது தாளித்து சட்னியில் போட்டாச்சு. இப்போது ஒரு நல்ல ஒரு எண்ணெயான தேங்காய் கடல கேஷ்யூ போட்டு ஒரு சட்னி ரெடி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்னு கொடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.